ஹலோ நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ உங்களெல்லாம் பார்த்து ஒரு சில நாட்கள் ஆச்சு. அண்ட் யா, ஆக்சுவலாக நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன். அண்ட் எஸ், நீங்களும் என்னை ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். சில பேரோட மைண்ட் வாய்ஸ் இருக்கும், சே அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, சந்தோஷமாக இருந்தேன் அப்படின்னு நினைப்பீங்க. அப்படி யாராவது கமெண்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றும் இல்லை பெருசாக, நானும் ஒரு லைக்கை போட்டுட்டு அடி சிரிச்சுக்கிட்டே போயிட்டே இருப்பேன். அண்ட் யா, லைக் டியூ டு ஃபியூ இயர்ஸ் என்னால் போன வீக் வந்து வீடியோ அப்லோட் பண்ண முடியல. ஐ எம் ரியலி சாரி ஃபார் இட். அண்ட் இனிமேல் இப்படி நடக்காது அப்படிங்கிற ஒரு நோட்டோட நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் கோயிங் டு பி அ ரெசிபி வீடியோ. எஸ், என்ன ரெசிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்டர்நேஷ்னலான ரெசிபி, நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ரெசிபி. எஸ், இட்ஸ் பிஸ்ஸா. அண்ட் இட்ஸ் பன்னீர் டிக்கா பிஸ்ஸா. ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பிஸ்ஸா டோக்கான பேஸை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 2 கப்ஸ் ஆஃப் மைதா வந்து ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த மைதாவுக்கு தேவையான சால்ட் அது வந்து ஆட் பண்ணிட்டு கலந்துக்கிறோம். இப்போது இதில் 3 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயில் ஆட் பண்ணிக்கிறோம். ஆக்சுவலி பிஸ்ஸாவுக்கு வந்து ஆலிவ் ஆயில் தான் ஆட் பண்ணுவாங்க, பட் நீங்கள் நார்மலாக ஃப்ளேவர்லெஸ்ஸாக உள்ள ஆயில், அதாவது சன்ஃப்ளவர் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாவும் ஆயிலும் நல்லா கம்பைன் ஆயிடுச்சு. இப்போ மாவோட டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா நல்லா பரப்பரன்னு இருக்கு, இது மாதிரி தான் இருக்கு. நெக்ஸ்ட்டு 3/4 கப் ஆஃப் வார்ம் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு பவுலில் ஒரு விரல் வச்சு பாருங்க, அது வந்து வெது வெதுப்பாக இருக்கணும், அப்படின்னா தான் உங்கள் ஈஸ்ட் வந்து ப்ராப்பராக ஆக்டிவேட் ஆகும். இதில் 2 டீஸ்பூன் ஈஸ்ட்டும் 2 டீஸ்பூன் சுகரும் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஈஸ்ட் க்ரோ ஆகிறதுக்கு ஒரு தீனி மாதிரி தான் இந்த சுகர். இதை வந்து 5 to 10 minutes ரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆயிருச்சுன்னா நல்லா ஃபோமியாக இருக்கும். இப்போ இந்த தண்ணியை வந்து நம்ம மைதா மாவு கலந்து வச்சுருக்கோம்ல, அதில் ஆட் பண்ணிவிட்டு மாவு வந்து நல்லா கலந்துக்கலாம். நான் வந்து ஒரு ஃபோர்க்கை வச்சு இனிஷியலாக வந்து அதை கலந்துக்கிறேன், ஸோ தட் நம்ம கையில் வந்து ரொம்ப ஒட்டாது. அது ஒரு ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம மாவை கையில் பிசைய ஆரம்பிச்சிடலாம். இந்த மாவை நம்ம ஒரு சாஃப்ட் டோ ஸ்டேஜுக்கு கொண்டு வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாம் கம்பைன் ஆயிடுச்சு, நல்லா சாஃப்ட் டோ மாதிரி இருக்குது. இப்போ இதில் மெயினான விஷயம் என்னென்னா, நீடிங் இந்த மாவை வந்து ஒரு ஒர்க் சர்ஃபேஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நல்லா நீட் பண்ணுங்கள். அதை வந்து ஒரு 10 நிமிஷம் கண்டிப்பாக வந்து நல்லா நீட் பண்ணணும். உங்களுக்கு ஸ்டிக்கியாக இருக்கிற மாதிரி ஏதாவது தோணுச்சுன்னா லைட்டாக மைதா வந்து டஸ்ட் பண்ணிவிட்டும் நீட் பண்ணிக்கலாம். நல்லா இழுத்து இழுத்து நீட் பண்ணணும், கண்டிப்பாக 10 நிமிஷம் நீட் பண்ணணும். அப்படின்னா தான் உங்கள் டோஸ் நல்லா சாஃப்டாக வரும். இதை வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க, அதனால தான் உங்களுக்கு நான் வீடியோலையுமே லென்த்தாக காட்டுறேன். இப்போ நம்ம டோ வந்து கையில் ஒட்டலை, அந்த ஸ்டேஜ் தான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ வந்து ஆயில் க்ரீஸ் பண்ணிவிட்டு டோ மேலேயும் ஆயில் அப்ளை பண்ணிட்டு இதை வந்து ஒரு 2 hours வந்து ரெஸ்ட் பண்ண விட போகிறோம். இந்த டோ வந்து டபுள் தி சைஸ் வரும். இதை வந்து ஒரு கிளிங் ராப் வச்சு கவர் பண்ணிட்டு நீங்கள் ரெஸ்ட் பண்ண விட்டுடலாம். 2 மணி நேரத்திற்கு பின் நம்ம டோ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரைஸ் ஆகிருக்கு, லைக் டபுள் தி சைஸ் ஆகியிருக்கு. ஆல்சோ செம்ம சாஃப்டாக இருக்குது. இதை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, திரும்ப லைட்டாக நீட் பண்ணிக்க போகிறோம். ரொம்ப ஹெவியால் லைட்டாக நீட் பண்ணிட்டு இதை 2 பாலாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்க போகிறோம். நம்ம வந்து இதில் 2 பீஸா பண்ணலாம் இந்த டோவில். அதுக்கு 2 ஸ்ப்ளிட் பண்ணி தனித்தனியாக அகெயின் இதை ரெஸ்ட் பண்ண விட போகிறோம். இதை வந்து ஒரு 1/2 hour நம்ம ரெஸ்ட் பண்ண விட போகிறோம். இப்போ இந்த 2 பாலையும் நல்லா ரோல் பண்ணி, லைக் அந்த டக்கின் பண்ணி ரோல் பண்ணுறதும்பாங்கள, அப்படி நல்லா நீட்டாக ஸ்மூத்தாக வந்து ரோல் பண்ணிட்டு அதை வந்து தனித்தனி பாத்திரத்தில் வச்சு நம்ம திரும்ப கவர் பண்ணி ஒரு 1/2 hour ரெஸ்ட் ஆகட்டும்னு விடுறோம். இது ரெஸ்ட் ஆகிற கேப்பில் நம்மளோட பன்னீர் டிக்கா பிஸ்ஸாக்கான அந்த பன்னீர் டிக்கா டாப்பிங் வந்து ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுலில் 3 டேபிள் ஸ்பூன் ஹங்கர்ட், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் காரப்பொடி, அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் பொடி அண்ட் தேவையான அளவு உப்பு, அப்புறம் எலுமிச்சாறு ஃபியூ ட்ராப்ஸ் 1/5 துளி, அப்புறம் 1/2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அதோட 1 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிட்டு நல்லா விஸ்க் பண்ணிக்கோங்க. நான் ஃபுட் கலர் வந்து பார்க்க அட்ராக்டிவாக இருக்கிறதுக்காக ஆட் பண்ணுறேன், அது ஆப்ஷனல் தான். இப்போது இந்த மிக்சரில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் அண்ட் கேப்சிகம் அலாங் வித் தட் பன்னீர், இது 3 ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இது வந்து டைஸ்டு ஆனியன், டைஸ்டு கேப்சிகம், குட்டி குட்டி கியூப்ஸாக பன்னீர். இந்த மேரினேஷன் ஒரு 1 hour போல் நல்லா ஊறட்டும், அண்ட் தென் நம்ம யூஸ் பண்ணலாம்.
ஒன் ஹவருக்கு அப்புறம் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த டோ, அதுவுமே நல்லா ரேஸ் ஆகிருக்கு. இப்போது இதை வந்து ரோல் பண்ணிக்க போகிறோம். நார்மலாக சப்பாத்தி தேய்ப்போம்ல அதை மாதிரி தேய்ச்சிக்கணும். பட் திக்னஸ் வந்து உங்களுக்கு 1.5 சென்டிமீட்டர் அளவுக்கு இருக்கிற மாதிரி ரோல் பண்ணிட்டு அதோட கார்னர்ஸ் எல்லாம் மட்டும் ஃபோல்ட் பண்ணி ஒரு பேக்கிங் ட்ரேயில் வந்து நான் வச்சுருக்கேன். இது மேலே நம்மளோட பீஸா சாஸ் அப்ளை பண்ணுறோம். ஸோ பீஸா சாஸ் ரெசிபிக்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி செக் அவுட் பண்ணிக்கோங்க. மேலே ஐ பட்டன்லேயும் உங்களுக்கு தரேன். இப்போ இந்த சாஸ் மேலே ஒரு பிஞ்ச் ஆஃப் ஆரிகானோ ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் டிக்காவை வந்து அது மேலே அசம்பிள் பண்ணிக்க போகிறோம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கிரேட் பண்ணி வச்சுருக்க மொசரோலா சீஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இது வந்து உங்களோட ப்ரிஃபரன்ஸ் பொறுத்து தான் எவ்வளோ சீஸ் வேணுங்கிறது. இப்போ இந்த பீஸாவை நான் ஆல்ரெடி 20 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ண அவனில் போட போகிறேன். இது வந்து 230 டிகிரி செல்சியஸில் ப்ரீஹீட் பண்ணியிருக்கோம். நம்ம பீஸா வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து பேக் ஆகட்டும். அது வந்து அந்த க்ரஸ்ட்டு அந்த சீஸ்லாம் கோல்டன் ப்ரௌன் ஆகிறத பொறுத்து. ஸோ நம்மளோட சூப்பர்பான எம்மியான பன்னீர் டிக்கா பீஸா ரெடி. அதோட டெக்ஸ்சரை பாருங்கள், அவ்வளோ சீஸியாக, அவ்வளோ கோல்டன் ப்ரௌனாக, அப்படி இட் வாஸ் லைக் வேறு லெவல் டேஸ்ட். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ அந்த இமேஜஸ் எல்லாம் இன்ஸ்டாகிராமில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். யூ கேன் டேக் மீ ஆன் இன்ஸ்டா ஆர் ஆல்சோ யூ கேன் சென்ட் மீ தி பிக்ஸ். இன்ஸ்டாகிராமோட லிங்க் கீழே இருக்குது, ஸோ கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். ஸோ அந்த லைக் பட்டனை தட்டி விடுங்க. அண்ட் ஆல்சோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை தெரிவிங்க. அப்படின்னா தான் இது மாதிரி நிறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ண முடியும் அண்ட் ஆல்சோ நீங்கள் அதை பார்க்க முடியும். ஸோ இந்த பீஸா ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அண்ட் யா, உங்களை இன்னொன்று ஒரு வண்டர்ஃபுல்லான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய். ஆனா ஆக்சுவலாக சீஸ் இல்லாமல், ஓவன் இல்லாமல், அதுக்கப்புறம் ஈஸ்ட் இல்லாமல் பிஸா எப்படி பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். கூடிய சீக்கிரம் அந்த வீடியோவையும் அப்லோட் பண்ணலாம். ஓகே.